வருகிற ஜூலை 31ஆம் தேதியுடன் ஊரடங்கு முடிவடைய உள்ள சூழ்நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை ஊரடங்கை நீட்டிப்பது தொடர்பாகவும் கூடுதல் தளர்வுகள் வழங்குவது தொடர்பாகவும் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். முக்கிய செய்தியின் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் விவேக். வணக்கம் விவேக், விவரங்கள் என்ன? ஊரடங்கு நீட்டிப்பை பொறுத்தவரைக்கும் வரும் 31ஆம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு தளர்வுகள் அளிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்துல. கொரோனா ஒரு கட்டத்துல 35,000 என்ற அளவில் இருந்தது. கிட்டத்தட்ட 2,000 குறைவான அளவுல ஒரு நாள் கொரோனா தொற்று பாசிட்டிவ் கேஸ் என்று சொல்லுவாங்க, அந்த அளவில் தற்போது இருக்கிறது. இது இருப்பினும் ஒரு 7-8 முக்கியமான விஷயங்களுக்கு இதுவரைக்கும் தளர்வுகள் வழங்கப்படவில்லை. திரையரங்குகளா இருக்கட்டும், அதே போல பள்ளிக்கல்வி நேரடியாக திறப்பதாக இருக்கட்டும், முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் இன்னும் ஊரடங்கு தளர்வுகள் அளிக்கப்படவில்லை. இந்த சூழல்ல ஒவ்வொரு வாரம் ஊரடங்கு நீட்டிப்பு வருகிறது. 31ஆம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிப்பு இருக்கிறது. அதற்கு அடுத்த கட்டமாக மேலும் இந்த ஊரடங்கு நீட்டிப்பு வழங்குவதும் இங்கு கூடுதலாக சில தளர்வுகள் அளிக்கலாம் என்ற அடிப்படையில நாளை காலை 11:30 அளவுல இந்த ஆலோசனை கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்துல முதல்வர் தலைமையில் நடைபெற இருக்கிறது. சுகாதாரத்துறை அதிகாரிகள் தான் இதில் பங்கேற்க இருக்கிறாங்க. இதுல அடுத்த கட்டமாக முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இந்த ஏற்கனவே இந்த கொரோனா தொற்று சற்று கூடியிருக்கிற மாதிரியான தகவல்கள் சற்று சில 2 நாட்களாக வந்து கொண்டிருக்கிறது. அதையும் கருத்தில் கொள்வார்கள். ஆகியால் இந்த பாதுகாப்பு வழிமுறைகளை முறையாக பின்பற்றும், இந்த மாஸ்காக இருக்கட்டும் கிருமியாக இருக்கட்டும், முழுமையாக கொரோனா தொற்று இல்லை என்ற அடிப்படையில் மக்கள் அந்த மன எண்ணோட்டத்தில் வந்துடக்கூடாது என்ற அடிப்படையில சில வழிமுறைகளை மிக கடுமையாக கடைபிடிக்க வேண்டிய அடிப்படையில சில உத்தரவுகள் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பான ஆலோசனை கூட்டம் நாளை நடைபெற